சப்ஸ்கிரைப். வெல்கம் டு அன்னை மசாலா சமையலுக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். இன்னைக்கு என்ன செய்யறேன்னா, இந்த முருங்கைக்காயை வந்து இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி செஞ்சு பொரியல் பண்ணுறது எப்படின்னு நான் காட்ட போகிறேங்க. இன்னைக்கு வருங்க, இந்த மாதிரி எடுத்துட்டு பொரியல் பண்ணி காட்டுறேங்க உங்களுக்கு. பாருங்க, இந்த காய் மூணு காய் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த காய் திருவுறதுல சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்படி இது பண்ணிக்கோங்க, தேங்காய் பூ மாதிரி வரும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்க சாப்பாடு ஆட்டு இருக்கிறதெல்லாம் வந்துடுங்க. இது ரொம்ப சிம்பிள், எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு தருவாங்க, நல்லா ருசியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு நான் சொல்கிறேன். நம்ம ஜாஸ்தியான பொருள் தேவையில்லைங்க, சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சுக்கலாம். ரசம் சாப்பாடு, சாம்பார் சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம். இப்படி செஞ்சிட்டிங்கன்னா இங்கே வரணும், இப்படி பூ தேங்காய் பூ மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு என்னென்ன வேணும்னா நான் சொல்கிறேங்க. இது மூணு முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ தேங்காய் துருவியில் இந்த முருங்கைக்காயை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இது பொரியல் எப்படி செய்யணும்னு காட்டுறாங்க. அது தேவையான பொருள் ஆயில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்காங்க, உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூனு, கடுகு 1/2 ஸ்பூனு, கடலப்பருப்பு 1/2 ஸ்பூனு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக, ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலைங்க. அவ்வளோதாங்க, எப்படி செய்கிறேன்னு காட்டுறாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வைக்கிறாங்க, கடாயை சூடாகட்டுங்க. ஆயில் போடுறேங்க, இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா வீட்டுக்கு நாங்கள் போனோம்னா எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப இஷ்டம், எங்கள் அம்மா சொல்லி அடிக்கடி இது பண்ணி கொடுத்து சொல்லுவாங்க. ரச சாதத்துக்கு இந்த பொரியலுக்கு தூக்கலாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கடுகு போடுறோங்க, கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்காங்க, அதை போடுறோங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க, இது ரெண்டு போடுறாங்க, கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு. கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. வெங்காயம் போடுறாங்க, பச்சை மிளகா காஞ்ச மிளகாயும் போடுறாங்க. இப்போ வெங்காயம் 1/4 ஏக்கர் வெந்துருச்சுங்க, அதில் இந்த காய் எடுத்து போட்டுக்கிறாங்க. முருங்கைக்காய் பாருங்க எப்படி பூ மாதிரி இருக்குது. தேங்காய் திருவுற தட்டு இருக்குதுங்க, காய் திருவுற அந்த தட்டில் வச்சு திருவிக்குங்க. தோல் தனியாக வந்துடும், இந்த பூ உள்ளது இருக்கிற சோறு தனியாக வந்துடுங்க. இப்போ போடுறேங்க, இதுக்கு தேங்காய் நீங்கள் போடுறதுன்னா போட்டுக்கலாம், நான் தேங்காய் போட மாட்டேன். இதுக்கு நல்லா இருக்குது தேங்காய் போடாமே சேர்த்து, நீங்கள் போட்டு செஞ்சு சாப்பிட்றதுன்னா செஞ்சு பாருங்க. தேங்காய் போடாமே செஞ்சு சாப்பிட்டுக்காங்க, தேங்காய் போட்டு செஞ்சு சாப்பிட்டுக்காங்க. இது தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இந்த பொரியல் தேங்காய்
ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், சாம்பார் சாப்பிட்டு போட்டுக்கலாம். நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்க. தண்ணியெல்லாம் போடாதீங்க, அப்படியே எண்ணெயிலே வேக ஊற்றுங்க. ஆவிலேயே வேக ஊற்றிங்கன்னா நல்லா இருக்கும். தண்ணி போட்டிங்கன்னா இதாக குழஞ்சி போயிடும். தண்ணி போடாமல் அப்படியே அந்த எண்ணெயிலேயே மறக்காம செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. மறக்காம எனக்கு சொன்னீங்கன்னா தான் நான் புது புது வீடியோவாக நான் போட முடியும். இதை ஒரு ரெண்டு நிமிஷம், ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க, அப்புறம் மூடி எடுத்து பார்ப்பேங்க. இப்போ ஆயிடுச்சுங்க, பாருங்க ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போறேங்க. இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்குது. சாப்பாட்டு வெறும் சாப்பாடு சுடு சுடாக சாப்பாடு வச்சு இது வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லா சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. முருங்கைக்காய் தாங்க சிம்பிளாக செஞ்ச டிஷ் தான், நல்லா இருக்குது. செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க. மறக்காம செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.